நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். செய்திகள் வாசிப்பது பவதர்ஷினி. செய்திகள் தொடர்கிறது. இன்று ஆகஸ்ட் 3 இன்றைக்கு தர்பூசணி தினம் கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தர்பூசணியை கொண்டாடும் பொருட்டு உருவாக்கப்பட்டதே தர்பூசணினா. தர்பூசணி கோடைக்காலத்தில் அதிகம் விளையும் ஒரு பழம். இனிப்பாக, நீர் சத்து அதிகம், அநேகமாக இவ்வளவுதான் தெரியும். தர்பூசணியை பற்றி நமக்கு தெரியாத சில பல தகவல்களை இன்றைய செய்திகளில் காணலாம். உலகிலே சீனாதான் அதிக அளவு தர்பூசணிகளை விளைவிக்கிறது. உலகில் இதுவரை 1200 வகை தர்பூசணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தர்பூசணியில் அதிக அளவு இரும்பு சத்து, வைட்டமின் சி, B6, A, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் நார் சத்தும் உள்ளது. தர்பூசணியில் 92 முதல் 93% வரை நீர் மட்டுமே உள்ளது. தர்பூசணியின் விதையும் உடலுக்கு மிகவும் நல்லது. இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கிய தர்பூசணியின் தினத்தை ஒரு துண்டு தர்பூசணியுடன் கொண்டாடுங்கள். இனி தர்பூசணி தின நல்வாழ்த்துக்கள். இத்துடன் இந்த செய்தி நிறைவடுகிறது. மீண்டும் மற்றொரு முக்கிய செய்திகளில் இணைவோம். தனித்திருப்போம், விழித்திருப்போம். கொரோனாவை வெல்வோம்.